ஜெஃப்னா கலரி சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம். இலங்கையில் நாலாம் தம்பளி ஆம்பத்திரிகளின் முக்கிய செய்திகளை பற்றி பேப்பர் டைம் சூடாக பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் 27ஆம் தேதி அக்டோபர் மாதம் 2023ஆம் ஆண்டு வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். முதலில் உதயன் பத்திரிகை அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக, தேர்தல்கள் தொடர்பில் இவ்வாரமே இறுதி முடிவு, ஆளும் கட்சி கூட்டத்தை நடத்தவுள்ள ஜனாதிபதி. தேர்தல்கள் தொடர்பில் நாளுக்கு நாள் விவாதங்களும் எதிர்பார்ப்புகளும் தீவிரமாகி வரும் நிலையில் தீர்க்கமான முடிவொன்றை எடுப்பதற்காக இந்த வாரத்தில் கட்சித் தலைவர்கள் கூட்டத்தை கூட்டுவதற்கு ஜனாதிபதி ரணில் தீர்மானித்துள்ளார் என்று அரசியல் வட்டாரங்களிலிருந்து அறிய முடிகின்றது. தேர்தல்கள் தொடர்பில் ஆளும் கட்சிக்குள்ளேயே அண்மை காலமாக கருத்து முரண்பாடுகள் இடம்பெற்று வருகின்றன. பெரமுனவில் பெரும்பாலானவர்களின் கோரிக்கை முதலில் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்பதாக இருக்கின்றது. ஜனாதிபதிக்கு நெருக்கமான வட்டாரங்களோ முதலில் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்துகின்றன. இந்த நிலையிலேயே ஆளும் கட்சி கூட்டத்தை ஜனாதிபதி கூட்டவுள்ளார். அரசமைப்புக்கு அமைய 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் 15ஆம் தேதிக்கும் அக்டோபர் 15ஆம் தேதிக்கும் இடையில் ஜனாதிபதி தேர்தலுக்கான அறிவித்தல் விடுக்கப்பட வேண்டும். அதற்கான அதிகாரம் நிறைவேற்று அதிகாரியான ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கே காணப்படுகின்றது. ஆனால் எதிர்வரும் நவம்பர் மாதத்துக்கு பின்னர் ஜனாதிபதி விரும்பினால் முன்கூட்டிய தேர்தலுக்கான அறிவித்தலை விடுக்க முடியும். இதன் பிரகாரமே 2024ஆம் ஆண்டு முதல் காலாண்டில் ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கான தயார்படுத்தல்களை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே ஏற்கனவே முன்னெடுத்திருந்தார். ஜனாதிபதி தேர்தலுக்கான செலவினங்களை உடனடியாக சமர்ப்பிக்குமாறு தேர்தல் ஆணைக்குழுவுக்கு ஜனாதிபதி ஏற்கனவே உத்தரவிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பகுதியில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, அனைவருக்கும் சம உரிமையாம், மன்னாரில் வைத்து ஜனாதிபதி தெரிவிப்பு. அனைத்து மதத்தினரையும் சமமாக நடத்துவதும் ஒவ்வொரு குடிமகனுக்கும் சம உரிமையை வழங்குவதும் தற்போதைய அரசாங்கத்தின் கொள்கையாகும். இவ்வாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். மன்னார் முசலி தேசிய பாடசாலை விளையாட்டரங்கில் நேற்று இடம்பெற்ற தேசிய மிலான் துன் நபி நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, மன்னார் மாவட்டத்தில் பல்வேறு அபிவிருத்திகள் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. மன்னார் மாவட்டத்துக்கு இந்த அபிவிருத்தி தேவை. இந்த பகுதி போரால் பாதிக்கப்பட்ட பகுதி. எனவே இந்த பிரதேசங்களில் இடம்பெயர்ந்த மக்களை மீள் குடியேற்றுவதற்கான வேலை திட்டங்களை நடைமுறைப்படுத்துகின்றோம். குறிப்பாக மன்னார் மாவட்டத்தில் வீதிகள் அமைப்பது தொடர்பிலும் இந்த பிரதேசத்தில் வீடுகளை நிர்மாணிப்பது தொடர்பிலும் தொடர்ந்து கவனம் செலுத்தப்படுகின்றது. மன்னாரில் கல்வியும் அபிவிருத்தியும் செய்யப்பட வேண்டும். மன்னார் நகரில் கல்வி நன்றாக உள்ளது. ஆனால் மாவட்டத்தின் பிற பகுதியில் உள்ள கல்வி நிலையால் திருப்தியடைய முடியாது. மன்னாரில் பரந்துபட்ட அபிவிருத்திகள் தொடர்பில் கவனம் செலுத்தப்படுகின்றன. இந்தியாவுக்கும் மன்னாருக்கும் இடையில் கடல் போக்குவரத்து சேவையை ஏற்படுத்துவதற்கான பணிகள் ஏற்கனவே மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்தியாவுடனான கடல் போக்குவரத்து காங்கேசன் துறையில் ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் இதன் தொடர்ச்சியாகவும் அடுத்த கட்டமாகவும் தலைமன்னாரிலிருந்து கப்பல் போக்குவரத்து பணிகள் ஆரம்பிக்கப்படும். அதே நேரம் இந்தியாவும் இலங்கையும் இணைந்து மின்சார கட்டமைப்பை உருவாக்க திட்டமிட்டுள்ளன. அது மன்னார் ஊடாகவே நடைபெறவுள்ளது. இது வெறும் ஆரம்பம்தான். எதிர்காலத்தில் மன்னார் அபிவிருத்தி அடையும். குறிப்பாக இந்த பகுதியில் பசுமை பொருளாதாரம் மற்றும் பசுமை ஆற்றலுக்கு அதிக சாத்தியம் உள்ளது. இங்கு கிடைக்கும் சூரிய சக்தியை கொண்டு இந்த பகுதியை மேம்படுத்த முடியும். புத்தளத்திலிருந்து மன்னார் வரை ஜால் குடாநாட்டின் ஊடாக முல்லைத்தீவு வரை அந்த வாய்ப்பு உள்ளது. மேலும் மன்னாரை சுற்றுலா மையமாக மாற்ற நாங்கள் விரும்புகின்றோம். அதே நேரம் மீன்பிடி தொழில் வளர்ச்சி அடையும் போது மன்னாருக்கு புதிய பொருளாதாரம் கிடைக்கும் என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, ஸ்மார்ட் புரட்சிக்கு அஞ்சுகிறது அரசு, சம்பிக்க சுட்டிக்காட்டு. ஆயுத போராட்டத்தால் செய்ய முடியாமல் போன விடயங்களை இன்று இளைஞர்கள் ஸ்மார்ட் போன் ஊடாக செய்து காட்டுகின்றனர். இதற்கு அஞ்சியே அரசு வலைதளங்களை கட்டுப்படுத்துவதற்கு முயற்சிக்கின்றது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, சமூக ஊடகங்களின் புரட்சியாலேயே முன்னைய ஜனாதிபதி பிரதமர் ஆகியோர் விரட்டியடிக்கப்பட்டனர். ஆயுதம் ஏந்தாமல் ஸ்மார்ட் போன் ஊடாகவே இளைஞர்கள் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தினர். இதற்கு அஞ்சியே தற்போதைய அரசு சமூக வலைதளங்களை கட்டுப்படுத்துவதற்கு மௌனிக்க வைப்பதற்கு முயற்சிக்கின்றது. போலி தகவல்கள் பரவுதலை தடுத்தல், வன்முறையை தூண்டுதல் போன்றவற்றை தடுப்பதற்கு சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுடன் முதலில் புரிந்துணர்வுக்கு வரலாம். அதனை விடுத்து சமூக ஊடகங்களை கட்டுப்படுத்தும் வகையில் அரசு தன்னிச்சையாக கொண்டு வந்த இந்த நிகழ்நிலை காப்பு சட்டப்பேரவை நாம் எதிர்ப்போம் என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, கிளிநொச்சியில் புலிகளின் புதையல் அகழ்வில் ஏமாற்றம். கிளிநொச்சி திருநகர் பகுதியில் தனியார் காணி ஒன்றில் புதையல் இருப்பதாக தெரிவித்து அகழ் பணிகள் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் எந்த தடைய பொருட்களும் மீட்கப்படாமல் அகழ் பணிகள் இடைநிறுத்தப்பட்டன. கிளிநொச்சி மாவட்ட நீதிமன்றத்தின் அனுமதியுடன் கடந்த 20ஆம் தேதி முதல் அவல் பணிகள் முன்னெடுக்கப்பட்டன. 14 அடியை தாண்டி அவல் பணிகள் தொடர்ந்தும் எந்த தடைய பொருட்கள் மீட்கப்படாத நிலையில் அவல் பணிகள் கைவிடப்பட்டன என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, வரவு செலவு திட்டத்தில் அரசு அலுவலர்களுக்கு ஊதியம் உயர்த்தப்படும், ராஜாங்க அமைச்சர் நம்பிக்கை.
வரவு செலவு திட்டத்தில் அரசு ஊழியர்களுக்கு சம்பள உயர்வு வழங்கப்படும் என்று கல்வி ராஜாங்க அமைச்சர் அரவிந்தகுமார் தெரிவித்தார். இதொடர்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது 2024 நிதியாண்டுக்கான வரவு செலவு திட்டம் அடுத்த மாதம் முன்வைக்கப்பட உள்ளது. அதன் உள்ளடக்கம் தொடர்பில் தெரியாது. எனினும் சம்பள உயர்வு இருக்கும் என எதிர்பார்க்கின்றேன். பாதீடு முன்வைக்கப்படும் வரை அது பற்றி உறுதியாக கூற முடியாது. இதொடர்பில் நிதி அமைச்சருக்குத்தான் தெரியும். அதேவேளை புதிய அதிபர்களுக்கான நியமனம் எதிர்வரும் நவம்பர் 4 வழங்கப்பட உள்ளது. சுமார் 4,715 அதிபர்கள் புதிதாக நியமனம் பெற உள்ளனர் என்றார் என்றவாறாக அந்த செய்தியும் காணப்படுகின்றது. உதயன் பத்திரிகையின் 3 பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக, மயிலத்தமிழ் விவகாரத்தில் ரணில் ஒருதலை பட்சமாம் கிழக்கு முன்னாள் ஆளுநர் கூறுகின்றார். வடக்கு மற்றும் கிழக்கு மாநிலங்களில் நிலவும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் விவகாரத்தில் ஜனாதிபதி ஒருதலை பட்சமாக செயற்படுகின்றார். சிங்களவர்களுக்கு ஒரு சட்டம், தமிழர்களுக்கு ஒரு சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகின்றது. திம்பளாகல பகுதியில் சிங்களவர்களை வெளியேற்ற ஒருபோதும் இடமளிக்க முடியாது. இவ்வாறு கிழக்கு மாநில முன்னாள் ஆளுநர் அனுராதா ஜகம்பத் தெரிவித்துள்ளார். இதொடர்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, மயிலத்தமடு மாதவனை மேய்ச்சல் தரை விவகாரத்தை முன்னிலைப்படுத்தி மட்டக்களப்பு திம்புலாகல சிங்கள கிராமத்தில் வாழும் சிங்கள மக்கள் வெறியிட வேண்டும் என்று மட்டக்களப்பு மாவட்ட தமிழ் பிரதிநிதிகள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றார்கள். மயிலத்தமடு பண்ணை மேய்ப்பாளர்களின் பிரச்சனைகளுக்கு மாற்றுத் திட்டங்களை செயற்படுத்த உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. இருப்பினும் சிங்களவர்கள் அந்த பகுதி இருக்கக்கூடாது என்ற நோக்கத்தில் இருந்து கொண்டு ஒரு தரப்பினர்கள் செயற்படுவதால் மாற்றுத் திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுவது தடைப்பட்டுள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவை உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள். இனி வலம்புரி பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். வலம்புரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக, தனியார் வசமாகிறதா சிறிலங்கா டெலிகாம், கிளந்தள தயாராகிறது ஊழியர் சங்கம். சிறிலங்கா தொலைத்தொடர்பு நிறுவனத்தை தனியார் நிறுவனத்திற்கு விற்பனை செய்வதற்காக அதன் சொத்து பெறுமதியை கணக்கிடும் பணி தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை தொலைத்தொடர்பு ஊழியர் சங்கம் தெரிவித்துள்ளது. வெளிநாட்டு நிறுவனம் ஒன்றினால் இந்த செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுவதாக சங்கத்தின் தலைவர் ஜகத் குருசிங்கே தெரிவித்துள்ளார். இதொடர்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, இந்த நிலைமையை தடுக்க எதிர்வரும் நாட்களில் கடுமையான தொழில்சார் நடவடிக்கைகளை எடுக்க திட்டமிடப்பட்டுள்ளது. உலக வங்கியுடன் தொடர்புடைய நிறுவனம் ஒன்றின் மூலம் சிறிலங்கா டெலிகாம் நிறுவனத்தின் பெறுமதி கணக்கிடப்படுவதாக தெரிவித்த அவர், தனியாருக்கு கடன் வழங்குவதே இந்த நிறுவனத்தின் செயற்பாடாகும். இது மிகப்பெரிய மோசடி என்றும் இதற்கு எதிராக கடுமையான தொழில் ரீதியான நடவடிக்கை எடுக்க உள்ளதாகவும் தெரிவித்தார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகிறது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, ஜனாதிபதி தேர்தலில் இரட்டை நிலைப்பாட்டில் ஆளும் தரப்பு, தீர்வுகாண ஜனாதிபதி ரணில் முனைப்பு. ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொதுத்தேர்தல் தொடர்பில் ஆளும் கட்சிக்குள் மேலோங்கியுள்ள கருத்து முரண்பாடுகள் தொடர்பில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இவ்வாரத்தில் ஆளும் கட்சி கூட்டத்தை கூட்டி அடுத்த ஆண்டு உத்தேசிக்கப்படுகின்ற தேர்தல்கள் குறித்து முக்கிய தீர்மானங்களை எடுக்கவுள்ளார். ஆளும் சிறிலங்கா பொதுஜன பெரமுனவின் கோரிக்கைகளின் பிரகாரம் முதலில் பாராளுமன்ற தேர்தலை நடத்த வேண்டும். ஆனால் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவான ஆளும் கட்சியினர் முதலில் ஜனாதிபதி தேர்தலுக்கு செல்வது ஆட்சிக்கு சிறந்தது என்ற விடயத்தை முன்வைத்து வலியுறுத்தி வருகின்றனர். மறுபுறம் தேர்தல் முறைமையில் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான யோசனை திட்டத்தை நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்சே அமைச்சரவையில் முன்வைத்துள்ளார். இந்த யோசனை திட்டத்தில் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையை ரத்து செய்தல் மற்றும் பிரதமரை அரசாங்கத்தின் தலைமையாக கொண்ட பாராளுமன்ற ஆட்சி முறைமையை உருவாக்குதல் என்பன உள்வாங்கப்பட்டுள்ளன. இவ்வாறானதொரு நிலையில் தேர்தல் முறைமை மாற்றத்துக்கு எதிராக எதிர்கட்சிகள் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்துள்ளதுடன் ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பாராளுமன்ற தேர்தலை ஒத்திவைப்பதற்கான அரசாங்கத்தின் ஜனநாயக விரோத முயற்சிகள் என்று சாடியுள்ளன. எனவே அடுத்த ஆண்டு ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதா இல்லையா என்ற இரட்டை நிலைப்பாடு அரசாங்கத்துக்குள் ஏற்பட்டுள்ளது. இவற்றுக்கு தீர்வு காணும் வகையிலேயே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே ஆளும் சிறிலங்கா பொதுஜன பெரமுனவின் முக்கியஸ்தர்களை அழைத்து பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்கு தீர்மானித்துள்ளார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகிறது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, சரத் வீரசேகர பிரசன்ன ரணதுங்கவுக்கு விசா வழங்க அமெரிக்கா மீண்டும் மறுப்பு. அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர ஆகியோருக்கு அமெரிக்கா செல்வதற்கான விசா மீண்டும் நிராகரிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் நடைபெறவுள்ள பாராளுமன்ற துறை கண்காணிப்பு குழுவின் தலைவர்களின் சேலமர்வில் பங்கேற்ப ஐக்கிய நாடுகளின் வளர்ச்சி திட்டம் இந்த இருவரையும் பரிந்துரைத்திருந்தது. எனினும் விசா நிராகரிக்கப்பட்டதை அடுத்து குறித்த இருவரும் அமெரிக்கா பயணத்தை ரத்து செல்வதாக கொழும்பு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன.
அமைச்சர் பிரசன் நரணதுங்கவுக்கு எதிரான வழக்கு காரணமாக அமெரிக்கா விசா மறுக்கப்பட்டுள்ளதுடன் யுத்த காலத்தில் சரத் வீரசேகரவின் செயற்பாடுகள் தொடர்பிலான குற்றச்சாட்டுகள் காரணமாக அவரது விசாவும் மீண்டும் நிராகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை பாராளுமன்ற உறுப்பினர்களான ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா மற்றும் உதயகமன்பில ஆகியோருக்கு எதிராக அமெரிக்கா தடைகளை விதித்துள்ளதாகவும் ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. பலம்புரி பத்திரிகையின் மூன்றாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக, தேர்தல் சீர்திருத்தங்கள் அவசியம், எனினும் காணாமல் போன மாகாணசபை தேர்தலும் புதைக்கப்பட்ட உள்ளூராட்சி தேர்தலும் முக்கியம், முன்னாள் தேர்தல்கள் ஆணையாளர் தெரிவிப்பு. அரசாங்கத்தின் உத்தேச தேர்தல் திருத்தங்களை வரவேற்றுள்ள முன்னாள் தேர்தல் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரிய முன்னர் கைவிடப்பட்டுள்ள தேர்தல்களையும் நடத்த வேண்டும் என தெரிவித்துள்ளார். தேர்தல் சட்டங்களில் பாரிய மாற்றங்களை மேற்கொள்வதற்கு ஜனாதிபதி 9 பேர் கொண்ட குழுவை நியமித்துள்ளமை குறித்து கருத்து தெரிவித்துள்ள மஹிந்த தேசப்பிரிய 6 மாதங்களில் தனக்கு வழங்கப்பட்டுள்ள பணியை ஆணைக்குழு பூர்த்தி செய்வது மிகவும் கடினம். பல மனத்தியாங்கள் பல நாட்கள் தொடர்ச்சியாக கலந்துரையாடல்கள் ஈடுபட வேண்டியிருக்கும். 1 வருட காலத்துக்கு கூட இது நீடிக்கலாம். சீர்திருத்தங்கள் வரவேற்கத்தக்கவை, இவை இந்த காலத்தின் தேவை. எனினும் இவற்றுக்கு முன்னர் எங்களிடம் காணாமல் போயுள்ள மாகாணசபை தேர்தலும் புதைக்கப்பட்ட உள்ளூராட்சி சபை தேர்தலும் அவசியம் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. அதே பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, வன்னி போருடன் காசா போரை ஒப்பிடுவது தவறு, சரத் வீரசேகர தெரிவிப்பு. இஸ்ரேல் பக்கம் நிற்கும் மேற்குலகமே இலங்கை மீது போர்க்குற்றங்களை சுமத்தி வருகின்றன என பாராளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். கமாஸ் அமைப்பை பயங்கரவாதிகள் என கூறி காசா யுத்தத்தில் இன்று இஸ்ரேல் பக்கம் நிற்கும் மேற்குலக நாடுகள் அன்று ஈழப்போரில் விடுதலை புலிகளுக்காக முன்னின்றன. தலைவர் பிரபாகரனை காப்பாற்றிக் கொள்வதற்காக அமெரிக்கா உள்ளிட்ட மேற்குலக நாடுகள் முயற்சித்தன எனவும் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் பாலஸ்தீன போர் உடனடியாக முடிவுக்கு கொண்டுவரப்பட வேண்டும் என வலியுறுத்தி நேற்று முன்தினம் பாராளுமன்றத்தில் நடைபெற்ற சபை ஒத்திவைப்பு வேலை பிரேரணை மீதான விவாதத்தில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, வன்னியில் நடைபெற்ற போருடன் காசா போரை ஒப்பிடுவது தவறு. இன்று கமாஸ் அமைப்பை எதிர்க்கும் அமெரிக்கா உள்ளிட்ட மேற்குலக நாடுகள் இலங்கை போரில் விடுதலை புலிகள் பக்கமே நின்றன. எமது நாட்டை இரண்டாக்குவதற்காகவே விடுதலை புலிகள் போரிட்டனர். அந்த போரை நாம் முடிவுக்கு கொண்டு வந்தோம். கமாஸ் அமைப்பின் நோக்கம் வேறு, விடுதலை புலிகள் அமைப்பின் நோக்கம் வேறு. எனவே காசா போருடன் இலங்கை போரை ஒப்பிட முடியாது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. இவை விளம்பரி பத்திரிகையில் அந்த முக்கிய செய்திகள். இனி தினக்குள் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். தினக்குள் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக, பாராளுமன்ற உறுப்பினர் ரவிராஜ் படுகொலை, சூத்திரதாரியை விரைவில் அம்பலப்படுத்துவேன், ஜாலில் மனோகணேசன் எம்பி பரபரப்பு. படுகொலை செய்யப்பட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ரவிராஜ் தொடர்பான பல முக்கிய தகவல்கள் என்னிடம் உள்ளதாக தெரிவித்த தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான மனோகணேசன் விரைவில் அதை அம்பலப்படுத்துவேன் எனவும் தெரிவித்துள்ளார். நேற்று ஞாயிற்றுக்கிழமை ஜால் ஊடக அமையத்தில் இடம்பெற்ற உடவிலாளர் சந்திப்பின் போது உடவிலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஊடகவியலாளர், பாராளுமன்ற உறுப்பினர் மனோகணேசனிடம் பாராளுமன்றத்தில் ரவிராஜ் படுகொலை தொடர்பில் ஆதாரங்களுடன் அம்பலப்படுத்துவேன் என கூறியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியமை தொடர்பில் எப்போது கொலையாளி தொடர்பில் அம்பலப்படுத்துவீர்கள் என கேள்வி எழுப்பினார். இதன்போது பதில் வழங்கிய மனோ எம்பி, கொலை செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ரவிராஜை கொலை செய்ய சொன்னவர் ஜார், கொலை செய்தவர் ஜார் என்ற தகவல்கள் ஆதாரத்துடன் மூன்றாம் தரப்பு நபர் ஒருவர் என்னிடம் வழங்கியுள்ளார். ஆகவே இந்த கொலை தொடர்பான சூத்திரதாரி மற்றும் பின்னணி தொடர்பான அனைத்து விடயங்களையும் ஆதாரத்துடன் விரைவில் வெளிப்படுத்துவேன் என அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, எம்பிக்களின் தரத்தை உறுதிப்படுத்த சட்டம், ஜனாதிபதி ரணில் தெரிவிப்பு. பாராளுமன்ற உறுப்பினர்களின் முறையான தரத்தை உறுதிப்படுத்தும் வகையில் புதிய சட்டம் விரைவில் அறிமுகப்படுத்தப்படும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். இந்த வாரத்தில் இடம்பெற்ற 2 சம்பவங்களைத் தொடர்ந்து பாராளுமன்றத்தின் தரம் குறித்து பலர் கேள்வி எழுப்புகின்றனர். எனவே முன்னாள் சபாநாயகர் கரு ஜெயசூரிய பாராளுமன்ற உறுப்பினர்களின் உயர்தரத்தை உறுதிப்படுத்தும் சட்டத்தை உருவாக்கி வருகின்றார் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் என ஐக்கிய தேசிய கட்சியின் மாநாட்டின் போது ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். பல நாடுகளில் செய்யப்பட்டுள்ள எம்பிக்களின் நடத்தையை கண்காணிக்க ஒரு ஆணையை நியமிக்கப்படும் என்று அவர் சுட்டிக்காட்டினார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகிறது. அதே பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, பொன்சேகாவால் கட்சிக்குள் முருகல், ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளராக கட்சியின் தலைவர் சஜித் பிரேமதாச அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அதே கட்சியில் அங்கம் வகிக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகாவும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ளதால் கட்சிக்குள் முருகல் நிலை ஏற்பட்டுள்ளது.
அண்மையில் பல சமூக ஊடகங்களுக்கு பேட்டியளித்த ஐக்கிய மக்கள் சக்தியின் தவிசாளர் ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட தயார் என அறிவித்திருந்தார். மேலும் பல சந்தர்ப்பங்களில் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசவையும் கட்சியின் வேலை திட்டத்தையும் விமர்சித்திருந்தார். பொன்சேகாவின் கருத்துக்கள் கட்சியின் கொள்கைகள் மற்றும் தீர்மானங்களுக்கு எதிராக இருப்பதால் இதொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மத்தியில் பல்வேறு எதிர்ப்புகள் எழுந்த போதிலும் கட்சி என்ற ரீதியில் அதற்கு எதிராக எந்த நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படவில்லை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக, மட்டக்களப்பு மேய்ச்சல் திரைக்கு திடீரென வந்த புத்தர் சிலையை இராணுவ முகாமுக்குள் வைத்துவிட்டு இன முரண்பாட்டை தூண்ட முயற்சி. மட்டக்களப்பு மயிலத்தமடு மேய்ச்சல் திரையில் முதல் நாள் வைக்கப்பட்டு மறுநாள் இரவோடு இரவாக காணாமல் போன புத்தர் சிலையை அர்ணகந்த இராணுவ முகாமிலுள்ள விகாரையில் இராணுவத்துடன் அம்பிட்டிய சுமரட்ன தேரர் கொண்டு சென்று வைத்துவிட்டு சிலை காணாமல் போயுள்ளதாக பணியாளர்கள் மீது குற்றம் சுமத்தி இன முரண்பாட்டை ஏற்படுத்த தேரர் முயற்சித்து வருகின்றார் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தேசிய அமைப்பாளர் தர்மலிங்கம் சுரேஷ் தெரிவித்துள்ளார். புத்த சிலை காணாமல் போயுள்ளது தொடர்பாக பணியாளர்கள் மீது சுமத்தப்படும் குற்றச்சாட்டு தொடர்பாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் கட்சியின் தேசிய அமைப்பாளர் தர்மலிங்கம் சுரேஷ் நேற்று ஞாயிற்றுக்கிழமை ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே இவ்வாறு தெரிவித்துள்ளார். மயிலத்தமடு மாதவனை பிரேச மேய்ச்சல் திரை பிரேசத்துள்ள வெரகுடல்ல பகுதியில் சட்டவிரோதமாக சிங்களவர்கள் குடியேறி அங்கு விகாரை ஒன்றை அமைத்திருந்த நிலையில் 2015 நீதிமன்ற உத்தரவுக்கமைய அங்கிருந்து சட்டவிரோத குடியேற்றவாசிகளை வெளியேறுமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனையடுத்து அந்த பகுதியை தொடர்ந்து அம்பாறை புலனறுவை மாவட்ட சிங்கள மக்கள் அத்துமீறி தமிழர்களுக்கு சொந்தமான கால்நடை மேய்ச்சல் திரையில் குடியேறி வந்ததுடன் கால்நடை பண்ணையாளர்களின் மாடுகளை சுட்டு கொலை செய்வதும் வாடிகளை எரிப்பதும் மாடு மேய்ப்பவர்களை பிடித்து கட்டி வைப்பதும் போன்ற பல்வேறு செயற்பாடுகள் வாடிக்கையாக நடந்து வருகின்றன. இந்த அநீதிகளுக்கு எதிராகவும் சிங்கள சட்டவிரோத குடியேற்றவாசிகளை வெளியேறுமாறு கால்நடை வளர்ப்பு பண்ணையாளர்கள் கோரி கடந்த 38வது நாளாக சித்தாண்டி பிரதேசத்தில் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் ஜனாதிபதி தலைமையில் இடம்பெற்ற கூட்டத்தில் அத்துமீறிய குடியேற்றவாசிகளை வெளியேறுமாறு ஜனாதிபதி உத்தரவிட்டதாக ஊடகங்கள் வாயிலாக அறியக்கூடியதாக இருந்தது. இந்த உத்தரவு பிறப்பித்ததை அடுத்து முன்னாள் கிழக்கு ஆளுநர் அனுராதா ஜகம்பத் மட்டக்களப்பு விகாராதிபதி அம்பட்டிய சுமரட்ன தேரர் தலைமையில் மீண்டும் ஒரு புத்த சிலையை மேய்ச்சல் திரை பகுதியில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை கொண்டு சென்று வைத்த நிலையில் கடந்த புதன்கிழமை அந்த சிலை காணாமல் போயுள்ளதாகவும் அதனை பணியாளர்கள் தூக்கி சென்றதாக குற்றம் சுமத்தி சுமரட்ன தேரர் பெரும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளார். இந்த தேரர் கடந்த காலத்தில் கண்டி திகனவில் இடம்பெற்ற முஸ்லிம்களுக்கு எதிரான இனக்கலவரத்துக்கு மூல காரணமானவர். இவர் தற்போது இங்கு இனக்கலவரம் ஒன்றை ஏற்படுத்துவதற்காக குறித்த சிலையை வைத்துவிட்டு அதனை மீண்டும் இராணுவத்துடன் அங்கிருந்து இரவோடிரவாக எடுத்துச் சென்று அரணகந்த இராணுவ முகாமில் உள்ள விகாரையில் வைத்துவிட்டு அது காணாமல் போயுள்ளதாகவும் அதனை தமிழ் பணியாளர்கள் எடுத்து சென்றுள்ளதாகவும் சிங்கள மக்களிடம் நாடகமாடி வருவதுடன் இதனை சாட்டாக வைத்து இன முரண்பாட்டை ஏற்படுத்தவும் தேரர் முயற்சித்து வருகின்றார் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவை தினக்கோள் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள். இன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம். தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேப்பர் டைம் நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.